வணக்கம். இலங்கையில் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாய அமைச்சரின் கொடும்பாவை எடுத்து இலங்கையில் விவசாயிகள் போராட்டம். இரு வாரத்தில் 7,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை, அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவிப்பு. ஆளும் கூட்டணியின் பங்காளி கட்சிகளுடன் மைத்ரிபால சிறிசேன தனது வீட்டில் தனி சந்திப்பு. 21 பாடசாலைகளை ஆரம்பிப்பதா இல்லையா என்பது குறித்த தீர்மானம் நாளை வெளியிடப்படும். ஆசிரியர் சங்க தலைவர் தெரிவிப்போம். எரிபொருள் விநியோகத்தில் எந்தவித பிரச்சனையுமில்லை. இலங்கை பெட்ரோலிய கூட்டத்தாபனம் அறிவிப்போம். அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் செயற்பாட்டால் தமிழக மக்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்குமான உறவு பாதிக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவிப்போம். இலங்கை அரசாங்கத்தின் மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இலங்கையிலே இருக்கும் சட்டத்தை அமுல்படுத்தாத காரணத்தினால் இன்று வடகிழக்கிலே வாழும் மீனவர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே தங்களுடைய தொழிலை கடல் தொழிலை உண்மையிலே இந்த போராட்டமானது இந்தியாவுக்கு எதிராகவோ இல்லாடி இந்திய மீனவருக்கு எதிராகவோ இல்லாடி தமிழ்நாடுக்கு எதிராகவோ தமிழ்நாடு மீனவருக்கு எதிராகவோ அல்ல. சில பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தினால் அவப்பெயர் ஜனாதிபதி கூறியதாக மெல்கம் ரஞ்சித் தகவல். அனைத்து மாகாண எல்லைகளிலும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பினருக்கு பணிப்புரை. வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. ராஜித சேனாரட்ன தெரிவிப்போம். நேரடி பேச்சுக்கு நாம் தயார். ஜனாதிபதியிடமிருந்து அழைப்புத்தான் வரவில்லை. இரா சம்பந்தன் தெரிவிப்போம். இதுவரை தடுப்பூசி பெற்றுக் கொள்ளாத உயர்தர மாணவர்களுக்கான அவசர அறிவித்தல். உர தட்டுப்பாடுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுக்கமகேவின் கொடும்பாவையை எடுத்து போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்ட பயிர் செய்கையாளர்கள் இன்று நுவரெலியா நகரத்தில் பிரதான வீதியில் பேரணியாக சென்று தமது போராட்டத்தை நடத்தினர். இந்த போராட்டத்தில் பெருந்திரளான விவசாயிகள் கலந்து கொண்டனர். பேரணியில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். பின்னர் தபால் நிலையத்திற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தனர். உர தட்டுப்பாட்டால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே உரத்தை விரைவில் பெற்றுக் கொடுக்க வேண்டும். உரத்தை இல்லாத செய்து விவசாயத்தை அளிக்க வேண்டாம். கோவிட் பரவலுக்கு மத்தியில் பொருளாதார ரீதியில் பெரும் இன்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். இந்த போராட்டத்திற்கு பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்களும் கடைகளை மூடி ஆதரவு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாங்கள் சம்பளத்தை கேட்டு சம்பளத்துக்கு எங்களுக்கு கொடுத்து அரை பேரும் போட்டிருக்காங்க. அதுவும் பிரச்சனை எங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உரம் இல்லை மருந்து இல்லை எங்கள் இஸ்டேட்டோட முடியலாம். பெரிய முதலாளி கொடுத்துருக்கு. அவங்களுக்கு 500 மூட்டை உரம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு அறாந்தவங்களுக்கு மருந்து இல்லை உரம் இல்லை. எங்களுக்கு ஒழுங்கா ரோட்ல நடக்கிறதுக்கு நிம்மதி இல்லை. சின்ன பிள்ளைங்க மாவு இல்லை. நாங்கள் சாப்பிட்ற ரொட்டிக்கு மாவுக்கு விலை கூட. அதனால தயவு செய்து நாங்கள் சொல்கிறோம், சிங்கத்துக்கு தான் கொடுத்தோம் நேச்ச வாட்டை, கடைசியில் நாய்க்கு கொடுத்துருக்கோம். அதான் உண்மை. நாளைக்கு கொண்டாலும் என்ன காரியம் நான் பயம் இல்லை. இருக்க மக்களுக்கு உரம் மறந்து இதை கொடுங்க நாங்கள் வாழ்கிறதுக்கு. அதைத்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறோம். எங்கள் சாமான கொஞ்சம் விலைவரத்து நீங்கள் பெரிய லைஃப் 2,000 சம்பளம் எங்களுக்கு தேவையில்லை. சாமான் விலைவரம் சரி குறைச்சி கொடுங்க. உங்கள் சம்பளம் எங்கள் பெருசாக தேவையில்லை. எல்லாத்துக்கும் விலை கூட்டி அரசாங்கத்தில் அவ்வளோ சம்பாதிக்கிறேன். எங்களுக்கு என்னத்தை கொடுத்துருக்கீங்க? இன்னமும் நாங்கள் பிச்சை தனத்தனத்தார் வாழ்கிறோம். எங்களுக்கு ஒன்றும் ஒரு இடம் இல்லை. எங்களுக்கு படிக்கிறதுக்கு நிம்மதியில் ஸ்டார்ட் இல்லை. ஒரு காமரால் வச்சு நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு ஒப்பனை இருக்கா இல்லை. உங்களுக்கு ஓட்டு தான் வாருங்க. எல்லாம் வாரி கட்டிக்கிட்டு நாய் கூட வருது. நாய்க்குட்டி கூட முத்தம் கொடுக்குறேன். இந்த உப்பான்னு ஏன் ஓட்டு கிடைக்கும் தானே? அதனால தயவு சொல்கிறேன், எங்கள் ஸ்டேட்டுக்கும் முழு இலங்கைக்கும் எங்களுக்கு நிம்மதியை கொடுங்க. நான் உரு மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் நிம்மதியை கொடுங்க. அதுதான் எங்களுக்கு கேட்குறோம். வேற உங்கள் சொத்தை கேட்டோமா? ஜனாதிபதி சொத்தை அவன் ஜனாதிபதி அரசாங்கத்தோட அவங்க சொத்து சொத்தை கேட்கணும். நாங்கள் எங்களுக்கு நிம்மதி தான் கேட்டோம். தயவு செய்து ஏதோ நிப்பாடு. இதேவேளை கந்தளாய் தம்பலகாம மற்றும் கிண்ணியா பிரதேச விவசாயிகள் தங்களின் விவசாய செயற்பாடுகளுக்கு அரசாங்கம் விரைவில் ரசாயன உரத்தினை பெற்றுத்தருமாறு கோரி இன்று ஏற்பாட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். கந்தளாயில் அனைத்து விவசாயிகளும் விவசாய சங்கங்களும் ஒன்றிணைந்து இந்த கவனயீர்ப்பு ஏற்பாட்டத்தினை முன்னெடுத்தனர். கந்தளாய் போரத்துவழி ஜும்மா பள்ளிவாசல் தொடக்கம் கந்தளாய் நகர் ஊடாக கந்தளாய் குளக்கட்டு வரையில் நடைபவனி ஊடாக இந்த ஏற்பாட்டம் நடைபெற்றது. 500 மேற்பட்ட விவசாயிகள் இதில் கலந்து கொண்டு விவசாயம் மேற்கொள்ள உரத்தினை
பெற்றுத்தா அராஜக அரசியல் மற்றும் விவசாயிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடு போன்ற ஸ்லோகங்களை ஏந்தி இருந்தோடு கொடும்பாவிகளும் எரித்து எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளார்கள். இதேவேளை விவசாயத்துறை அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமைக்கு எதிராக நம்பிக்கையில்லா பேரணி ஒன்றை கொண்டு வருவது குறித்து ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. விவசாயிகள் பாரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து வருகின்ற அதேவேளை தமது உச்சக்கட்ட வெறுப்பை வெளிக்காட்டும் விதமாக விவசாய அமைச்சர் மகிந்தானந்த அழுத்தமகேவின் உருவப்பொம்மையையும் அண்மையில் எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் உதயகாமன் பிளவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையும் அண்மையில் தோற்கடிக்கப்பட்டிருந்தமையும் முஸ்லீம் எம்பிக்களின் உதவியோடு தொடர்ந்தும் நாடாளுமன்ற பெரும்பான்மை ஆளுங்கட்சி பேணி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அக்டோபர் மாதத்தின் முதல் 2 வாரங்களுக்குள் 7,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக சரிந்த சுற்றுலாத்துறை இப்போது படிப்படியாக மீண்டு வருகின்றது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் மொத்தம் 45,413 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர். அவர்களில் 7,096 பேர் அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 13 வரை நாட்டிற்கு வந்துள்ளனர். பெரும்பாலான வருகைகள் ஜனவரி முதல் அக்டோபர் வரை இருந்தன. இந்தியா, கஜகஸ்தான், ஜெர்மனி, உக்ரைன், அமெரிக்கா, சீனா, கனடா, பிரான்ஸ் மற்றும் ரஷ்யாவைச் சேர்ந்தவர்களை இவ்வாறு நாட்டிற்கு வருகை தந்துள்ளார்கள். பயண கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதால் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருவதற்கான போக்கு அதிகரித்து வருவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன் ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த 2 மாதங்களுக்குள் நாட்டிற்கு அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்க்க தேவையான விளம்பர திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். இதேவேளை சுற்றுலா உணவகங்களுக்கான மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட சலுகை காலத்தை மேலும் நீடிப்பது குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தி வருகின்றது. வீழ்ச்சி அடைந்துள்ள சுற்றுலா தொழில்துறையை வளமைக்கு கொண்டு வருவதற்கு மேலும் சில மாதங்கள் தேவைப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சுற்றுலா உணவகங்களுக்கான மின்சார கட்டணங்களை செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட சலுகை காலத்தை நீடிப்பதற்கு அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் குறித்து மின்சக்தி அமைச்சுடன் எதிர்காலத்தில் கலந்துரையாடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சுற்றுலா அமைச்சு அறிக்கையொன்றினை வெளியிட்டு அறிவித்துள்ளது. எதிர்வரும் 21 பாடசாலைகளை ஆரம்பிப்பதா இல்லையா என்பது குறித்து நாளைய தினம் கூட்டிணைந்த அறிக்கையொன்றை அதிபர் ஆசிரியர் சங்கங்கள் இணைந்து முன்வைக்க உள்ளதாக அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜெல்வெல்ல பஞ்சாசேகர தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். போராட்டத்தை கைவிடுமாறு பல தரப்பினரும் அதிபர் ஆசிரியர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதாகவும் சில குழுக்கள் தங்களை மிரட்டி வருவதாகவும் அவ்வாறு மிரட்டுவதன் ஊடாக பிரச்சினைகளை தீர்க்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஆளும் கூட்டணியின் பங்காளி கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்று இந்த சந்திப்பு இடம்பெற்றது. தற்போது நிலவுகின்ற பிரச்சினைகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக அதில் பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளார். விபத்துறைக்கல உரிமையின் தலைவர் அமைச்சர் உதயஹாமன்ல, லங்கா சமசமாய கட்சியின் பொதுச்செயலாளர் பேராசிரியர் திச விதாரண மற்றும் ஸ்ரீலங்கா ஹாமினிஸ் கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வீரசூரிய வீரசிங்க உள்ளிட்ட தரப்பினர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை அவரது வீட்டுக்கு சென்று நேரடியாக சந்தித்து கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இலங்கைக்கான சுவிஸ் தூதர். இதன்போது கொரோனா சூழ்நிலை, பொருளாதாரம், அரசியல் உட்பட பலதரப்பட்ட விடயங்களை கலந்துரையாடியதாக மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை மீள கட்டியெழுப்பி தேர்தலை வெல்வதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வியூகங்களை வகுத்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2 எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் எரிபொருள் நிலையங்களில் நுகர்வோர் எரிபொருள் பெற்றுக் கொண்டதை தவிர வேறு எந்த பிரச்சனைகளும் இல்லை என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணத்தின் தலைவர் சட்டத்திரணி சுமித் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். IOC நிறுவனம் எரிபொருள் விநியோகத்தை இடைநிறுத்தவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் எதிர்பார்த்ததை விடவும் அதிக அளவில் எரிபொருள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் நிலை அதிகரித்து வருகின்ற நிலையில் விரைவாக தீர்வு வழங்குமாறு பெட்ரோலிய கூட்டு ஆவணம் மீண்டும் திரைசீரிடம் கோரியுள்ளது. நேற்றைய தினம் மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 85 அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக பதிவானது என்றும் இலங்கை 92 அமெரிக்க டாலருக்கு கொள்வனவு செய்தது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையில் மேலும் விலையின் நிலைப்பாட்டை தக்கவைத்துக் கொள்வது கடுமையான நெருக்கடியாக மாறியுள்ளது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஆவணத்தின் தலைவர் சுமித் விஜயசிங்க தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கத்தின் மீன்பிடி அமைச்சரான டக்ளஸ் தேவானந்தா இலங்கை சட்டத்திட்டங்களை முறையாக அமல்படுத்தாத காரணத்தினால் வடக்கு கிழக்கில் வாழுகின்ற மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினரான இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இந்திய மீனவர்களின் அத்துமீறிய மீன்பிடி நடவடிக்கைகளை கண்டித்து முல்லைத்தீவு பரிந்துரை வரை இடம்பெற்ற போராட்டத்தின் போதே அவர் இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் மீன்பிடி அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் இலங்கையிலே இருக்கும் சட்டத்தை அமல்படுத்தாத காரணத்தினால் இன்று வடகிழக்கிலே வாழும் மீனவர்கள் மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியிலே தங்களுடைய தொழிலை கடல் தொழிலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள்.
போராட்டமானது இந்தியாவுக்கு எதிராகவோ இல்லாட்டி இந்திய மீனவருக்கு எதிராகவோ இல்லாட்டி தமிழ்நாடுக்கு எதிராகவோ தமிழ்நாடு மீனருக்கு எதிராகவோ அல்ல. இது இலங்கையிலே எங்களுடைய வடகிழக்கை சேர்ந்த மீனவர்கள் கடல் தொழிலே ஈடுபடும் பிரதேசத்திலே தமிழ்நாடு மீனவர்கள் இந்தியாவை சேர்ந்த மீனவர்கள் ஒரு சிலர் அத்துமீறி வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கும் பொழுது இதை இலங்கை அரசாங்கத்தினே மீன்பிடி அமைச்சர் வந்து இதை பார்த்தும் பாராத மாதிரி இருக்கிறதுக்கு எதிரான ஒரு போராட்டம் தான் இது. உண்மையிலே எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் மிக முக்கியமானது. உண்மையிலே வடக்கை கிழக்கையும் பொறுத்தளவிலே மீன்பிடியும் விவசாயத்தை நம்பி வாழும் மக்கள் தான் கூடிய அளவு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இந்த அமைச்சர் அவர்களை இந்த அரசாங்கமான நியமித்ததுக்கான காரணமே ஒரு தமிழனை மீன்பிடி அமைச்சராக நியமித்து தமிழ்நாடு மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் இடையிலே பிரச்சனை வரும் பொழுது அவர்கள் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதினூடாக தமிழ்நாடு மக்களுக்கும் இலங்கையிலே வாழும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே பிரச்சனை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக இந்த அமைச்சர் இந்த செயல்பாடை செய்கிறார் என்றது இந்திரத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். உண்மையிலே இந்த போராட்டமானதின் நோக்கம் மீன்பிடி அமைச்சர் எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கு தான் அந்த அவர் அமைச்சராக இருக்க வேண்டும் என்றதை சொல்றதுக்கு தான் இந்த போராட்டம். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் எண்ணெய் அழைத்து உயிர் தனியார்கள் தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை ஆணைக்குழுவை அமைப்பதாகவும் அதன் பரிந்துரைகள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்துவதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். எனினும் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கைகள் கிடைத்து 2 நாட்களுக்கு பிறகு அதிலுள்ள சிலவற்றை நடைமுறைப்படுத்தினால் தனக்கு அவப்பெயர் ஏற்படும் என்று தன்னிடம் ஜனாதிபதி தெரிவித்ததாக பேராயர் மெல்கம் ரஞ்சி தாண்டகை குறிப்பிட்டுள்ளார். உயிர் தனியார்கள் தாக்குதலின் அடிப்படையை கண்டறிவதற்கு சர்வதேச சமூகம் உதவ வேண்டும். அரசியல் லாபங்களை அடைந்து கொள்வதற்காக உயிர் தனியார்கள் தாக்குதல் வழிநடத்தியோர் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற இளைஞர்களுடன் இணையத்தின் ஊடாக இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பேராயர் இதனை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தீவிரவாதத்தை மாத்திர நோக்காக கொண்டதல்ல. அந்த தாக்குதல்களின் பின்னணியில் ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது. தாக்குதலின் அடிப்படையை கண்டறிவதற்கு சர்வதேச சமூகம் உதவ வேண்டும். அரசியல் லாபங்களை அடைந்து கொள்வதற்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களை வழிநடத்தியோர் யார் என்பது கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து மாகாண எல்லைகளிலும் தீவிர கண்காணிப்பை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே பாதுகாப்பு தரப்புக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை கடுமையாக நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 19 மற்றும் 20 தேதிகள் விடுமுறை தினங்களாக அமையப்பெற்று நீண்ட விடுமுறையுடன் கூடிய வார இறுதி அமையப்பெற உள்ளமையால் அனைத்து மாகாண எல்லைகளிலும் போக்குவரத்து கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள 18-19 வயது வரையான பாடசாலை மாணவர்களுக்கான கொரோனா தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குடும்ப சுகாதார காரியாலயத்தின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சித்தமாடி சில்வா தெரிவித்துள்ளார். கொழும்புக்கு வந்து தடுப்பூசி பெற்றுக் கொள்ள முடியாத மாணவர்களுக்கு தடுப்பூசி பெற்றுக் கொடுப்பதற்கு தற்போது நடவடிக்கைகள் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு சில மாணவர்கள் பாடசாலைகளுக்கு செல்வதில் குறைவை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. தூர மாகாணங்களிலும் மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். மாகாணங்களுக்கு இடையில் நிலவுகின்ற பயணத்தடையின் காரணமாக இவ்வாறான சூழ்நிலை உருவாகியிருக்கலாம். கொழும்புக்கும் அவர்களால் வர முடியாமல் இருக்கலாம். அதனால் சகல சுகாதார வைத்திய அதிகாரிகள் பிரிவுகளில் உள்ள மத்திய நிலையங்களின் ஊடாக இந்த தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி பெற்றுக் கொள்ள முடியாத மாணவர்கள் சம்பந்தப்பட்ட சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயங்களுக்கு சென்று தடுப்பூசியை பெற்றுக் கொள்ள முடியும். 21 தேதி நாடு பூராகவும் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமானாலும் அதன் பின்னர் சம்பந்தப்பட்ட பிரதேசத்தில் உள்ள தடுப்பூசி வழங்கும் மத்திய நிலையத்திற்கு சென்று கற்கை அடையாள அட்டையை பயன்படுத்த தடுப்பூசி பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினரான பேச்சுக்குரிய அழைப்பு ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சவிடமிருந்து இன்னமும் வரவில்லை. அழைப்பு கிடைத்தால் நேரடி பேச்சு நடத்த தயாராக இருக்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இந்த மாதம் 31 தேதி பிரிட்டனுக்கு சென்று ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சே அந்த பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பிய பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்துவார் என்று வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்திருந்தார். இது தொடர்பில் கேட்டபோதே இரா சம்பந்தன் இவ்வாறு தெரிவித்தார். புதிய அரசமைப்பு மற்றும் தமிழர்சார் விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி கோதபாய ராஜபக்சேவுடன் எந்த நேரமும் பேச்சு நடத்த நாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் அந்த பேச்சுக்கான அழைப்பு அவரிடமிருந்து இன்னமும் வரவில்லை. இந்நிலையில் இந்த மாத இறுதியில் வெளிநாடு செல்கின்ற ஜனாதிபதி அடுத்த மாதம் முற்பகுதியில் நாடு திரும்பியதும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்திப்பார் என்று வெளிவிவகார அமைச்சர் ஜி எல் பீரிஸ் ஆங்கில ஊடகமொன்றிடம் கூறியுள்ளார். எனினும் இது தொடர்பில் உத்தியோகபூர்வ அழைப்பு எதுவும் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து தமக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றும் அப்படியொரு அழைப்பு வந்தால் வரவேற்கத்தக்கது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
அபே ஜனபல கட்சியிலிருந்து ரத்தந்திரா நீக்கப்பட்டிருப்பதாக அந்த கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தாம் அந்த கட்சியின் உறுப்பினரை இல்லை என்று ஆஸ்திரேலிய ரத்தந்திரா தெரிவித்துள்ளார். கட்சியில் இல்லாததனை எவ்வாறு நீக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர் தாம் அந்த கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டதாக விளக்கம் அளித்துள்ளார். ஆதலால் கட்சி முடிவு தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மாவட்டத்தினை எவ்வாறு அபிவிருத்தி அடைந்த நகரமாகவும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வளங்களையும் நவீனமயப்படுத்தி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உலகம் பேசுகின்ற நகரமாக மாற்றுவதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்று பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹபீஸ் நசீர் அகமது தெரிவித்துள்ளார். வாழைச்சேனை பிரதேசத்தில் உதவி திட்டம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடவுச்சொட்டு அலுவலகம் மற்றும் இந்திய தூதரகத்தின் இணை அலுவலகத்தினை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சினைகள் மாத்திரமல்ல மாவட்டத்தினை எவ்வாறு அபிவிருத்தி அடைந்த நகரமாகவும் மாவட்டத்தில் உள்ள அத்தனை வளங்களையும் நவீனமயப்படுத்தி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உலகம் பேசுகின்ற நகரமாக மாற்றுவதற்கான முழு முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இணக்கப்பாட்டு அரசியலை எல்லோரும் சேர்ந்து மாவட்டத்தினை அபிவிருத்தி செய்ய வேண்டிய கடமை எங்களது கைகளில் உள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடவுச்சொட்டு அலுவலகத்தினை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இந்திய தூதரகத்தின் இணை அலுவலகத்தினை கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். நெடுஞ்சாலை இணைப்பு பாதையை கொண்டு வருவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். மீன்பிடித்துறை எவ்வாறு முன்னேற்ற முடியும், நன்னீர் வளர்ப்பு மீன்களை உற்பத்தி செய்து எவ்வாறு ஏற்றுமதி செய்ய முடியும் இவற்றுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் நிறைவடைவதற்குள் வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற மக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரட்ன தெரிவித்துள்ளார். இடது கையால் கொடுப்பது வலது கைக்கு தெரியாது என்ற நிலைமையே நாட்டில் தற்போது நீடித்து வருகின்றது. இந்த நாடு இன்று இறுதிக்கட்ட வங்குரோத்து நிலைமை அடைந்துள்ளது என்றும் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 11.7% வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றார்கள். நாட்டை ஆட்சி செய்த ஒவ்வொரு அரசாங்கங்களிலும் வறுமை கோட்டுக்குள் வாழ்கின்ற மக்கள் தொகை காணப்பட்டது. 104.5% வறுமை கோட்டுக்குள் வாழ மக்கள் காணப்பட்டனர். எனினும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 2 வருடங்கள் கடப்பதற்கு முன்பு வறுமை கோட்டின் கீழ் வாழ்வோரின் எண்ணிக்கை 11.7% அதிகரித்துள்ளது. அதாவது இந்த சமூகத்தில் புதிதாக 7% வறுமை கோட்டுக்குள் தள்ளப்பட்டுள்ளார்கள். நல்லெண்ணையில் வாழ்ந்த மக்களை வறுமை கோட்டு கீழ் வாழ்கின்ற மக்களாக இந்த அரசாங்கம் மாற்றியுள்ளது. 1.5 வருடங்களுக்குள் 7% வறுமை கோட்டுக்குள் தள்ளிய அரசாங்கத்தை உலகில் வேறு எந்த நாடுகளிலும் நாம் பார்க்கவில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.